வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? அகர வரிசை முறை அறிவோம். சரி, அகர வரிசைனா என்னது? ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்க்கலாமா? அகர வரிசைனா என்னன்னா, அகர வரிசை என்பது ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்களை அம்மொழியின் முறைப்படி அடுக்கப்பட்ட எழுத்துக்களின் வரிசை ஆகும். அதாவது நம்ம இப்போ நம்ம தமிழ் மொழியில் வந்து அகரம் வந்து முதல் எழுத்தாக இருப்பதால் அகரம் தொடங்கி எழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. சரியா? அதான் அகர வரிசை முறை அறிவம். அகரம் தொடங்கி எழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதை தான் இப்போ படிக்க போகிறோம். இங்கே ஏற்கனவே இங்கே பாருங்கள், க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. இதான் என்னது அகர வரிசை. அப்படி என்ன செஞ்சுருக்காங்க? கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. அதுபடி வரிசைப்படி என்ன செஞ்சுருக்காங்க? அகர வரிசைப்படி இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொற்களையும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் டைமில் தமிழ் புக்கில் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள் எப்படி அகர வரிசைப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. அப்படி எல்லா எழுத்துக்களுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. த தா தி தி து து தே தே தை தோ 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 தௌ. ம மா மீ மீ மூ மூ மே மே மை மோ மோ மௌ. இந்த எழுத்துக்கள் வரிசைப்படி இந்த அகர வரிசைப்படி இந்த எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட் டைம் புக்கை வச்சு நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இப்போ பாருங்கள், கேக்கு பாருங்கள், கணினி. கா காற்றாடி. கி கிளிஞ்சல். கி கீரை. கு குடை. கு கூடை. கே கெண்டை மீன். கே கேழ்வரகு. கை கைப்பை. கோ கொடி. கோ கோழி. கௌ கௌதாரி. ஓகேயா? அடுத்து பாருங்கள், அகர வரிசை படுத்துக்க. இங்கே வந்து இந்த கொடுத்துருக்க சொற்களை வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி எழுதணும். நிச்சிப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சௌ சௌ, செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம். இது எப்படி கொடுத்துருக்காங்க? மாறி மாறி இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இதை அகர வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு அகர வரிசையில் நீங்கள் முதல் என்ன எழுத்துறவங்க கொடுத்துருக்காங்க, ச. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் என்ன வரும். ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. இந்த எழுத்துக்களை எழுதிட்டிங்கன்னா திரும்பி எடுத்து எழுதிக்கலாம். சாக்கு என்ன இருக்குது? சங்கு. சாக்கு சாட்டை. சீக்கு சிங்கம். சீப்பு அதை எடுத்து என்ன செய்யணும் நீங்கள் எழுதணும். சு சுண்டல். சு சூரியன். சே செடி. சே சேவல். சை சைகை. சோ சொட்டு மருந்து. சோ சோளம். சௌ சௌ சௌ. ஓகேயாம்மா? இதை பார்த்து அப்படியே அகர வரிசைப்படுத்தி இதில் என்ன செஞ்சிடணும், எழுதி நல்லா பார்க்காம படித்து படித்து வீட்டில் நோட்லையும் நினச்சிங்க எழுதி பாருங்கள். அகர வரிசைப்படுத்தி எல்லா எழுத்துக்களையும். ஓகேயா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.